வணக்கம், நான் உங்க வசன் டிடிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் வந்து பாருங்க, நம்ம ஜம்மு காஷ்மீர்ல இருக்கோம். ஸோ வந்து போன ப்ளாக் யாராவது செக் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. கோயம்புத்தூர்ல இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே ப்ளாக்ல நான் ஸ்டாப்பா ஓட்டிட்டு வந்திருப்போம். கிட்டத்தட்ட வந்து பாருங்க 38 hours 46 minutes வந்து பாருங்க இந்த ரைடு 3500 kilometers ரைடியும் முடிச்சிருப்போம். ஸோ வந்து கஷ்டப்பட்டு ரைட் பண்ணது மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இந்த எல்லா எபிசோட்ஸுமே வந்து பாருங்க லடாக் ரைட் 2021 அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட 3500 kilometers அடிச்சு பிரிச்சுட்டு வந்ததுல வந்து பாருங்க பின்னாடி பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது தப்பு, பட் நான் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறக்காக ஃபெயிலியர் அப்படிங்கிறேன். ஸோ அந்த டிஸ்க் பேட் வந்து பாருங்க கம்ப்ளீட்டாக தேஞ்சிருச்சு. நான் வந்து பூட்ஸ் வந்து போட்டிருக்கேங்க. ஸோ அந்த பூட்ஸ் என்ன பண்ணுதுன்னு வந்து பாருங்கன்னா பிரேக் லிவர் எனக்கே தெரியாமல் அழுத்திடுது. அப்படியே அழுத்தி 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 மூவிங்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்க் பேட் அவுட்டு. ஸோ வந்து நேற்று தான் வந்து பண்ணால் அகெயின் வந்து கொஞ்சம் நிறைய தூரம் போய் டிஸ்க் பேட் வாங்கிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது கூட வந்து பண்ண தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அண்ணா சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாலும் அவரை கூட பார்த்து ஸோ ஜாலியாக பேசிட்டு யூடியூப்லாம் பண்ணிருந்தாலும் ப்ளாகில் எடுக்காம வந்துட்டேன். ஸோ வந்து இந்த டிஸ்க் பேடை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து இதை எடுத்துகிட்டு நேராக வந்து பார்த்தா பதன்கோட் போய் மாட்டிட்டு டைம் இருந்தால் அப்படியே மணாலி கிளம்பிடுவாங்க. அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம சோலோ ரைட்ஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம கூட வந்த ஜீவராசி என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறதெல்லாம் வண்டி ஓட்ட ஓட்ட நான் பிளாக் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டு போங்க. ஓகே டிடிஎஃப் வாங்க வண்டி எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். டிடிஎஃப் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1:52 ஆச்சு. நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நேராக எங்கே போகிறோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா பதன்கோட்டுக்கு தான் போகிறோம். பதன்கோட் பக்கத்தில் தான் இருக்குது. அரவுண்ட் ஒரு 50 kilometers சம்திங் இருக்குங்க அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு. ஸோ அந்த டிஸ்க் பேட்லாம் கேரி பண்ணிட்டு தான் போகிறோம். ஓகே பையா, தேங்க்யூ, பாபா பாய். நல்லா தாங்க இருந்துச்சு. சரிவாசா அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கணேசன் எங்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ வந்து சிம்பிளாக சொல்கிறேன், இந்த குவாட்டர் வாட்டர் டம்ளர் இந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிடிஎஃப் சந்தனா அண்ணா படத்தில் கூட வந்து பண்ணால் காமெடியாக சொல்லியிருப்பாங்க.